இந்த பவர் பிளே பவர் பிளேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கான உண்மையான அர்த்தம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல. என்னடா இது, இந்த ஐபிஎல்ல ஒரு ஃபயரான ஸ்டார்டிங்கே நம்ம பாக்கலன்னு பார்த்தா அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு நம்ம ஜோஸ் பட்லர். எஸ் ஐபிஎல் 2023 நாலாவது மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதுறாங்க. சஞ்சு தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸும் புவி தலைமையிலான எஸ்ஆர்எச் மோதுறாங்க. இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல சம ஃபயர் பேக்ட் பேசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபசலக் ஃபுருக்கி, உம்ரான் மாலிக், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சூப்பரான பேட்டிங் லைனப் இருக்கு. இப்படி இருக்கும்போது எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் தன்னுடைய பவுலிங் மூலமா 130-140 சுருட்டலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேற. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் இறங்கினாங்க. இந்த ஓப்பனிங் பேர் எப்போதுமே சக்சஸ் அமைஞ்சிருக்கு. அதன்படி ரெண்டு பேருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஜோஸ் பட்லர் என்ன ஆச்சுன்னு தெரியல வெளுத்து வாங்கிட்டாரு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கருணையே பார்க்காம மொத்த எஸ்ஆர்எச் உடைய பவுலிங் யூனிட்டை டிஸ்மெண்டல் பண்ணிட்டாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எஸ்ஆர்எச் உடைய பவுலிங் யூனிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. புவனேஸ்வர் குமார், வாஷிங்டன் சுந்தர், நட்ராஜன் இப்படி எந்த ஒரு பவுலர்ஸையும் அவர் பார்க்கவே இல்ல, வெச்சு செஞ்சுட்டாரு. பட்லர் கிட்ட முதல்ல மாட்டினது புவனேஸ்வர் குமார் தான். இன்னிங்ஸ் உடைய மூணாவது ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு எல்லோருமே ஆஃப் பண்ணாரு. இன்னிங்ஸ் உடைய நாலாவது ஓவர வாஷிங்டன் சுந்தர் போட்டாரு. அடிச்சாரு பாருங்க, கண்டினியூஸா 2 சிக்ஸ். ஹைதராபாத் கிரவுண்டே மிரண்டாங்க. அதுக்கப்புறமா மாட்டினது நம்ம நட்ராஜன். நட்ராஜன் மேல என்ன கடுப்பு இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. நட்ராஜன் ஓவர்ல மட்டுமே 4 பவுண்டரி போச்சு, அதுல 3 பவுண்டரி ஹேட்ரிக் வேற. நட்ராஜன் எவ்வளவோ வேரியேஷன் காட்டியும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா வந்தாரு ஃபசலக் ஃபருக்கி, அவர் ஓவர்ல ஒரு 3 பவுண்டரி அடிச்சாரு. நடுவுல 20 பந்துகள்ல 50 ரன்ஸ் வேற அடிச்சிட்டாரு. கடைசியா ஃபசலக் ஃபருக்கி பால்லே ஒரு போல்ட் ஆயிட்டாரு. 22 பந்துகளுக்கு 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுல 7 பவுண்டரி 3 சிக்ஸ் அடங்கும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 245. கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பா ஜோஸ் பட்லர் ஒரு 3-4 ஓவர்ல செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஆனா அதை தடுத்த பெருமை ஃபசலக் ஃபருக்கியே சேரும். ஜோஸ் பட்லர் அவுட் ஆகும் போதே பவர் பிளேல ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. கடைசியா பவர் பிளேயோட எண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் 85 ரன்ஸ் அடிச்சாங்க. ஆக்சுவலா ஜோஸ் பட்லர் என்ன கடுப்புல இருந்தாருன்னு தெரியல, விட்டு விளாசிட்டாரு. போன வருஷத்துல அவர் எங்க விட்டாரோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. இந்த மேட்ச் என்னவோ நடந்தது ஹைதராபாத்ல தான். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜோஸ் பட்லர் டாமினேட் பண்ணிட்டாரு. அவருடைய பேட்டிங்கை பார்த்து நம்ம வெங்கி மாமாவே கடுப்பாயிட்டாருன்னா பாருங்களேன். அதாங்க நம்ம தமிழ் படங்களை தெலுங்குல ரீமேக் பண்ணி நடிப்பார்ல அந்த ஆக்டர் வெங்கடேஷ் வந்து ஹைதராபாத்துக்கு மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு. ஜோஸ் பட்லருடைய பேட்டிங்கை பார்த்து அவர் மிரண்டாரு. யோ என்னையா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரியான ரேஞ்சுக்கு அவர் பார்த்தாரு. வெங்கடேஷோடைய அந்த ரியாக்ஷன் தான் டோட்டல் எஸ்ஆர்எச் ஃபேன்ஸோட மைண்ட் வைஸா மாறிச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் போலிங் அட்டாக் இருக்கிற ஹைதராபாத்துக்கு எதிராகவே ஜோஸ் பட்லர் இப்படி விளையாடுறாருன்னா மத்த டீம்ஸோட கதியில என்ன ஆக போகுது? சிஎஸ்கேவுக்கு எதிராக இப்படி விளையாட போறாரு? கரிகாலா உடம்ப இரும்பாக்கி கூடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போதைக்கு இருக்க முடியும். ஜோஸ் பட்லரோட இந்த பவர் பேக்ட் இன்னிங்ஸ் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.